முந்திரி சாப்பிடுறது நாம இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு ஓடுறாங்களா? எந்திரிச்சு ஓடுறாங்க. ஐயோ இப்ப கீர்த்தியும் செல்வம் இல்ல சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க சகல. என்ன தவற? நான் பாத்துக்கிறேன். கீர்த்தி என்ன பண்ற? என்ன மாச்சி, என்ன ஆச்சு? இப்படிதான் ஓடி புடிச்சு சாப்பிடுவாங்களா? ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு பசிக்குது. நீ முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. வா வா வா. தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருமா, கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு. ஹோ, அப்படியா? இவர நான் என்னன்னு கூப்பிடுறது? நீ சார்னே கூப்பிடுமா? இவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா சார்னு கூப்பிடுறதுக்கு? நான் அவரை சார் எல்லாம் கூப்பிட மாட்டேன். கூப்பிடுறது? அங்கிள் கூப்பிடலாமே. சகல மாமா, மாமா ஆண்டி, நான் அவர அங்கிள் கூப்பிடுறேன். ஓகேவா? இனிமே நான் உங்களை அங்கிள் தான் கூப்பிட போறேன். ஓகே. ஏன் சகல, இந்த பொண்ணு அவரை அங்கிள்னு கூப்பிடலாமா? அட, எப்படி வேணாலும் கூப்பிட்டு சகல. இன்னைக்கு என் பொண்டாட்டி கூப்பிடறாளான்னு பாப்போம்.
சாப்பிடுங்க, சும்மா பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க. என்ன சகல கேசரி வேலை செய்யுது போல. அப்புறம் சகல, நமக்கே கேசரி சாப்பிட்டு இப்படி இருக்குன்னா இந்த ஆளு மொத்த கேசரியும் சாப்பிட்டிருக்காரு. என்ன பண்ண போறாரு? பாவம் சகல, இதே அவங்க பொண்டாட்டி இங்க இருந்தா அவங்களுக்கு இவரோட ஃபீலிங் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது, எல்லாம் ஃபேட் ஃபேட் ஃபேட். இந்த ஐயோ அம்மா, என்னமா அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க? எனக்கு போதும், நீ மாப்பிளைய கவனி. அம்மா பூவரசி, என்னம்மா இன்னும் தூங்கலையா? ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் தூக்கம் வரல சார். நீங்க தூங்கல? இல்லம்மா, நான் சும்மா அப்படியே வெளியே காத்து வாங்கலான்னு வந்தேன். அம்மா, நீயும் கதிரும் லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்ட, அப்படியா? ஆமா. கீர்த்தி மூலமா தான் நீயும் கதிரும் ஒருத்தர ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் லவ் பேர்ட்ஸ்னா கீர்த்தி தானா? உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. கல்யாணமாயி 2 மாசம் ஆகுது, எதுவும் குட் நியூஸ் இல்லையாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, பொதுவா கல்யாணம் ஆனா சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம உங்களோடது லவ் மேரேஜ், எனக்கு உங்க லவ் மேரேஜ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியுமா, அதனாலதான் கேட்டேன். ஓ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ கீர்த்திக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுங்கிறது கூட தெரிஞ்சிருக்குமே. எனக்கு அதுவும் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு சென்னையில தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப அவளுக்கு வேற யாருமே இல்ல, நீதான் கூட்டிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே எனக்கு தெரியுமா. இது எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியாம போயிடுச்சு. எங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஃப்ரெண்டா இருந்தவ, அவளை குணப்படுத்துறத விட்டுட்டு எங்க கல்யாண வேலைய பாத்துட்டு இருந்தா அது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்கே செய்யற துரோகம். முதல்ல அவளை குணப்படுத்தணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க வாழ்க்கையை பத்தியே யோசிப்போம். இது நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த முடிவுதான். கீர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே ஃப்ரெண்டா கிடைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தா அவங்களும் இப்படி ஒரு முடிவுதான் எடுத்திருப்பாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்னோட ஸ்டோரி வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட ஃபீலிங்ஸ் உங்க யாருக்கும் புரியாது. இல்லம்மா, அது நீங்க ஆக்சுவலா எங்க தாத்தா சொன்னாருந்தா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல. வீட்டுக்குள்ள வரதோட இருங்க, வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வராதீங்க. அம்மா பூவரசி,
தெரியாம திட்டு போற ஆனா அவ மனசுலயும் அப்பாங்கிற உணர்வு இருக்கு. போது, நிறுத்துங்க. எங்க அப்பா கொடுத்த லெட்டரை கொண்டு வந்ததுனாலதான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. என் பொண்ணுக்கு அப்பா பாசம் தேவையில்ல. நான் உங்ககிட்ட போட்ட சவால் ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு தடவை அப்பான்னு அவகிட்ட ஏதாவது சென்டிமெண்டா பேசுனீங்க, நீங்க உங்க சவால தோத்துட்டதா அர்த்தம். உடனே உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கோபம், அதே திமிர். இத்தனை வருஷம் ஆனாலும் இவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. பூவரசிக்கு ஏதாவது எடுத்து சொல்லி அவ லைஃப புரிய வைக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இவ வந்து இப்படி பேசுறா. வேற என்னதான் பண்றது? பூவரசி, பூவரசி.